விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் சோரியனின் யூடியூப் சொந்தங்களுக்கு சந்தோஷமான வணக்கம். இந்த மாதம் 11ஆம் தேதியில இருந்து சினிமா துறை பக்கமாக அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு விடயம் அப்படின்னு சொன்னா ஒரு விடயம் அல்ல, இரண்டு விடயங்கள் அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. அதுதான் துணிவு திரைப்படம், இன்னொன்று வாரிசு திரைப்படம். தல தளபதி இவங்க இரண்டு பேருமே நடித்த திரைப்படங்கள் வந்து ஒரே நாள்ல வெவ்வேறு நேரத்துல வந்து வெளியாகி இருக்கிறது. இரண்டு திரைப்படங்களுமே வந்து பிளாக் பாஸ்டர் ஹிட் கொடுத்திருக்கிறது. ஆமாம், துணிவு திரைப்படத்தை பற்றி பார்க்கும் பொழுது எச் வினோதனுடைய இயக்கத்துல வெளியாகி இருக்கின்ற ஒரு திரைப்படம் தான் துணிவு திரைப்படம். நடிகர் அஜித், தயாரிப்பாளர் போனி கபூர், அதே போன்று இயக்குனர் எச் வினோத் ஆகிய மூன்று பேருமே மூன்றாவதாக இணைந்திருக்கின்ற திரைப்படம் தான் இந்த துணிவு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடிகர் அஜித்தோடு சேர்ந்து மஞ்சு வாரியர், அதே போன்று சமுத்திரக்கனி, மகாநதி சங்கர் உள்ளிட்ட பலர் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த திரைப்படம் சம்பந்தமான பல செய்திகள் வந்து இப்ப வெளியாகி கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திரைப்படத்தில் நடித்த நடிகை மஞ்சு வாரியர் சில புகைப்படங்களை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து பதிவேற்றுக்கிறாங்க. யாரப்பா இது, நம்ம தல அஜித்தா ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்களே, அப்படி என்ன பேசுறாங்க? சரி, இந்த புகைப்படங்களை பதிவிட்டு நடிகை மஞ்சு வாரியர் நீங்கள் நீங்களாகவே இருந்ததற்கு நன்றி அஜித் சார் அப்படின்னு சொல்லி பதிவேற்றுக்கிறாங்க. இப்போ இந்த புகைப்படங்கள் இணையத்துல வேகமாக வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் துணிவு திரைப்படத்தினுடைய இயக்குனரான எச் வினோத் சபரிமலைக்கு யாத்திரை போயிருக்கிறாரு. இது சம்பந்தமான புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாமே வெளியாகி இணையத்துல வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. உலகளவில் இந்த திரைப்படம் வந்து பெரும் சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில அமெரிக்காவில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 500,000 அமெரிக்க டாலர்களை வந்து வசூலித்திருக்கிறது. உலகளவில பார்க்கும் பொழுது வசூல் ரீதியாக 100 கோடியை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் துணிவு திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பினை பெற்று வரும் நிலையில் தி ரியல் வினர் அப்படின்ற ஒரு போஸ்டரை படக்குழுவினர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. தளபதி நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய வாரிசு திரைப்படம் எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்ச திரைப்படம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு குடும்ப கதை, குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய கதை. இதால எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. வாரிசு திரைப்படத்துல விஜயோடு இணைந்து ராஷ்மிகா, மந்தனா நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படமும் வந்து விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பெரும் சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறது. வாரிசு திரைப்படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் தான் கொடுத்திருக்கிறது. அந்த வகையில வாரிசு திரைப்படத்துல இடம்பெற்ற ரஞ்சனிமே பாடல தளபதி விஜயோடு இணைந்து பாடகி மானசி பாடியிருந்தாங்க. பாடகி மானசி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து இன்னும் ஒரு விடயத்தை வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. அதாவது தெலுங்குல ராஷ்மிகா மந்தனாவுக்கு பின்னணி குரல் கொடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. இதனால ரசிகர்கள் வந்து பெரும் உற்சாகத்துல இருக்கிறாங்க. உலக நாடுகளில் பார்க்கும் பொழுது வசூல் ரீதியாக 100 கோடியை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் வாரிசு திரைப்படத்தினுடைய செலிப்ரேஷன் ஆஃப் வாரிசு வீடியோவை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவுமே வைரலாகி கொண்டிருக்கிறது. தளபதி விஜய் வாரிசு திரைப்படத்தினை தொடர்ந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல தளபதி 67 திரைப்படத்தில் நடிக்க உள்ளார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து ஏற்கனவே வெளியாகி இருந்த நிலையில இது தொடர்பான ஒரு செய்தியையும் கூட இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. பத்திரிகையாளர்களிடம் இது குறித்து பேசும்போது வாரிசு திரைப்படம் ரிலீஸ் ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக தான் எந்த ஒரு தகவலுமே கொடுக்காம இருந்தோம். இப்போ வாரிசு திரைப்படம் வெளியாகி விட்டது, இன்னும் 10 நாட்கள்ல புதிய ஒரு அப்டேட்டை எதிர்பார்க்கலாம்னு சொல்லி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கம் தளபதியினுடைய வாரிசு திரைப்படம், இன்னொரு பக்கம் தலையினுடைய துணிவு திரைப்படம். இது இரண்டு திரைப்படங்களும் வந்து இந்த பொங்கலுக்கு விருந்தாக அமைந்திருக்கிறது. ஒரு பக்கம் தளபதி ரசிகர்கள், இன்னொரு பக்கம் தல ரசிகர்கள் அப்படியே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அந்த போட்டி வந்து இன்றைக்கு வரைக்குமே நிலவி கொண்டுதான் இருக்கிறது. கட்டாயமாக பொங்கலுக்கு வந்து தல ரசிகர்களுக்கும் அதே போன்று தளபதி ரசிகர்களுக்கும் சிறந்த விருந்தாக இந்த திரைப்படங்கள் இரண்டுமே அமைந்திருக்கின்றன. பல பிரபலங்கள் வந்து இந்த திரைப்படங்கள் இரண்டுக்குமே வந்து வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. சரி, இவைதான் இன்றைய நாள்ல நாங்க கொண்டு வந்த சினிமா செய்திகள். மீண்டும் மற்றொரு வீடியோல இன்னும் பல சூப்பரான சினிமா செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.